வணக்கம். இன்னைக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நார்மல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னங்க ரீட் பண்ணுறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, பி கண்டிஷனல் ஆர் அண்ட் நெகேஷன் பி பை கண்டிஷனல் கியூ. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவோட பிடிஎன்எஃப் பிசிஎன்எஃப் ஃபார்மெட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக த்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. த்ரூ டேபிள் யூஸ் பண்ணலைங்கும் போதே நமக்கு ஈக்குவலன்ஸ் லாஸ் என்னென்ன இருக்குதோ எல்லா லாஸும் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபார்முலாவில் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பி கண்டிஷனல் ஆர் அண்ட் நெகேஷன் பி பை கண்டிஷனல் கியூ. இந்த பி கண்டிஷனல் ஆர் அப்படியே வச்சுக்கிறேன். இது பை கண்டிஷனல். பை கண்டிஷனலோட டெஃபினேஷன் பார்க்குறேன். ஏ பை கண்டிஷனல் பி அப்படிங்கிறது ஏ கண்டிஷனல் பி அண்ட் கியூ கண்டிஷனல் பி. ஏ கண்டிஷனல் பி அண்டு பி கண்டிஷனல் ஏ அப்படிங்கிற டெஃபினேஷனை யூஸ் பண்ணி இதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த பி கண்டிஷனலாக இருக்குது, இந்த கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் எடுத்து போடுறோம். நெகேஷன் பிஆர் கியூவை அப்படி அப்ளை பண்ணால் நெகேஷன் பிஆர் ஆர் வரும். இங்கே நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பிஆர் கியூ வரும். இங்கே நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் பின்னு வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வந்துடும். செகண்ட் டேர்ம் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் டபுள் நெகேஷன் பின்னு வந்துடும். தேர்ட் டேர்மில் காமுடேட்டிவ் லா அப்ளை பண்ணி ஆர்டரை மாற்றி எழுதிக்கிறோம். கியூ பின்னு இருக்கிறத பி கியூன்னு எழுதிக்கிறோம். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வேரியபிள் இருக்குது. பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம், பிரின்சிபல் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்னா மூணு வேரியபிளுமே வரணும். பி கியூ ஆர் மூணுமே வரணும். அப்படி வரணுன்னா நான் இங்கே கியூவை ஆட் பண்ணும். கியூ ஆட் பண்ணும்போது வேல்யூ மாறாமல் இருக்கணும்னா ஒரு நம்பர் கூட ஜீரோ ஆட் பண்ணால் தான் வேல்யூ மாறாமல் இருக்கும். இங்கே அடிஷனை வந்து டிஸ்ஜங்ஷன் கூடையும் ஜீரோ வந்து எஃப் கூடையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து இங்கே நெகேஷன் பியும் ஆறு இருக்குது, கியூ மிஸ்ஸிங். ஸோ கியூ இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோவை ஆட் பண்ணுறேன், அதாவது எஃப்ஐ டிஸ்ஜங்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பிஆர் கியூ அப்படி எழுதிட்டு இது கூட ஜீரோ ஆட் பண்ணோம், அப்போ எஃப்ஐ டிஸ்ஜங்க் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இங்கேயும் எஃப்ஐ டிஸ்ஜங்க் பண்ணுறோம். இப்போ இந்த எஃப் இருக்கிறதுக்கு பதிலாக கியூவை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் அப்ளை பண்ணலாம். பி அண்டு நெகேஷன் பி எஃப், கியூ அண்டு நெகேஷன் கியூ எஃப், ஆர் அண்ட் நெகேஷன் ஆர் எஃப்ங்கிறத யூஸ் பண்ணி எனக்கு கியூ தான் மிஸ்ஸிங், அதனால் எஃப் இருக்க இடத்துல கியூ அண்டு நெகேஷன் கியூ போடுறேன். இங்கே ஆர் மிஸ்ஸிங், அதனால் இங்கே ஆர் அண்டு நெகேஷன் ஆர் போடுறேன். இங்கே எஃப் இருக்கிற இடத்துல ஆர் மிஸ்ஸிங், ஸோ ஆர் அண்டு நெகேஷன் ஆர் போடுறேன். இப்போ இந்த நெகேஷன் பியை உள்ளே கொண்டு போய் மல்லே பண்ணுறேன். உள்ளே கொண்ட மேலே பண்ணுறது நான் கலோக்கியலாக சொல்கிறேன், பட் ஆக்சுவலாக என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர், இந்த அண்டு வெளியே வரும். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர்னு வரும். அதே மாதிரி பிஆர் கியூ உள்ள மல்லே பண்ணும்போது பி ஆர் கியூ ஆர் ஆர் அண்டு வெளியே வரும். பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர் அண்டு வெளியே வரும். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் அண்டு வெளியே வரும். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர்னு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறதுனால கிடைக்கிறது. இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு இந்த டேர்ம் ரிப்பீட் ஆகுது. நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் இது ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுத ஒரு தடவை எழுதினா போதும், அந்த லா பேர் என்னது ஐடம்பட்டன்ட் லா. ஸோ ஐடம்பட்டன்ட் லா யூஸ் பண்ணி ரிப்பிட்டேஷன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை எழுதினோம்னா இந்த சிக்ஸ் டேர்ம்ஸ் வந்து ஃபைவ் டேர்ம்ஸாக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபைவ் டேர்ம்ஸும் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு டேர்மும் மேக்ஸ் டேர்மாக இருக்கும். இன்பிட்வீன் வேரியபிள்ஸ் டிஸ்ஜங்க்ஷன் இருக்கிறதுனால மேக்ஸ் டேர்ம். இந்த மேக்ஸ் டேர்ம்ஸுக்கு நடுவில் அண்டு கனெக்டிவ் கன்ஜங்ஷன் இருக்கிறதுனால இது பிரின்சிபல் கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபார்ம் நாம் இங்கே டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஃபார்ம் டிரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரிசல்ட் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க எஸ் ஃபார்முலாவில் நமக்கு ஃபைவ் மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டில் ரிமைனிங் இருக்கிற மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும். அப்போ நமக்கு த்ரீ வேரியபிள்ஸில் எயிட் மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குதுன்னா ரிமைனிங் த்ரீ மேக்ஸ் டேர்ம்ஸ் வரும். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு டிக் பண்ணி வச்சுக்கிட்டது ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நமக்கு இதுதான் 8 மேக்ஸ் டேர்ம்ஸ். இந்த 8 மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, அதில் எது எதெல்லாம் நமக்கு அப்பியர் ஆகிருக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவை அதை நான் டாட் வச்சுக்கிறேன். நெகேஷன் பிஆர் கியூஆர்ஆர் அப்பியர் ஆகிருக்குது, அதை நான் இங்கே டாட்டில் வச்சுக்கிறேன். நெகேஷன் பிஆர் கியூஆர்ஆர்ஆர். அதே மாதிரி நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர்ஆர் இருக்குது, நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர்ஆரை டாட் வச்சு வச்சுக்கிறேன். அடுத்து பிஆர் கியூஆர்ஆர் இருக்குது, பிஆர் கியூஆர்ஆரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர் இருக்குது, பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். நெகேஷன் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர் இருக்குது, அங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன். அப்போ டாட் வச்சுருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்க எஸ் ஃபார்முலாவில் அப்பியர் ஆகிருக்கிற மேக்ஸ் டேர்ம். அப்போ நெகேஷன் எஸ்ஸில் ரிமைனிங் இருக்கிற 3 மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அதை நான் டிக் அடிச்சுக்கிறேன். டிக் அடிச்சுட்டு இந்த 3 டேர்ம்ஸும் நெகேஷன் எஸ்ஸில் அப்பியர் ஆகும். இன் பிட்வீன் மேக்ஸ் டேர்ம்ஸ் நமக்கு ப்ராடக்ட் வரணும். ஸோ நெகேஷன் எஸ்ஸில் ரிமைனிங் மேக்ஸ் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸுக்கு நடுவில் ப்ராடக்ட் போட்டாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நெகேஷன் எடுக்கிறேன். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் எஸ் எஸ்ன்னு ஒரிஜினல் ஃபார்ம்லாம் கிடைச்சிரும். இங்கே நெகேஷன் உள்ளே கொண்டு போகும்போது டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணோம். அப்போ நெகேஷன் ஏற்கனவே இல்லைன்னா நெகேஷன் அட்ஜாயின் ஆகிருக்கும், நெகேஷன் இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஆர் கனெக்டிவ் அண்டு கனெக்டிவாக மாறும், அண்டு கனெக்டிவ் ஆர் கனெக்டிவாக மாறும் டிமார்கன்ஸ்னால். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே நெகேஷன் இல்லை, அப்போ இங்கே நெகேஷன் வரும். இங்கே நெகேஷன் இருக்குது, அப்போ இங்கே நெகேஷன் வராது. இங்கே நெகேஷன் இல்லை, அப்போ இங்கே நெகேஷன் வரும். அப்போ நெகேஷன் பி அண்ட் கியூ அண்டு நெகேஷன் ஆர், ஆர் கனெக்டிவ் அண்டு கனெக்டிவாக மாறும். அதே மாதிரி அண்டு கனெக்டிவ் ஆர் கனெக்டிவாக மாறும். இதே மாதிரி மற்ற டேர்ம்ஸ்லாம் எழுதினோம்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் மின்டர்மாக இருக்கும். மின்டர்ம்ஸுக்கு நடுவில் டிஸ்ஜங்ஷன் ஆர் கனெக்டிவ் இருக்கிறதுனால இது பிடிஎன்எஃப். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபார்முலாவுக்கு பிசிஎன்எஃப்லேருந்து பிடிஎன்எஃப் டிரைவ் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.